திண்டுக்கல் மாவட்டம் பாகாநத்தம் கிராமத்தில் தமக்கு சொந்தமான நிலத்தை மயானமாக பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதியவர் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு நிலவியது. பாகாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவசாமி. இவருக்கு சொந்தமான 52 சென்ட் நிலம் அதே பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தை 50 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் மயானமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு சிவசாமி பலமுறை எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த சிவசாமி பாகாநத்தம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். கிராம உதவியாளர் செல்வராணி பணியில் இருந்த போதே சிவசாமி பூட்டு போட்டதால் ஊர் மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டதால் பரபரப்பு நிலவியது. இப்ப இந்த சுடுகாட்டு பிரச்சனையில வந்து மக்கள் வந்து என்ன டெத்தானு கூட போய் புதைக்க போறப்ப அங்க வந்து இவங்க எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எங்க ரெக்கார்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரெக்கார்டு கொண்டு வந்து காமிக்கிறதும் இல்லை. சம்மந்தம் இல்லாமல் அதிகாரிகள் வந்து வேலை செய்யறவங்களை வந்து ரூமை போட்ட அதை போட்டு இது போட்ட தேவையெல்லாம் வம்பழுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ரெக்கார்டு வந்து காமிச்சோன்னா காமிக்க மாட்டாங்க. ஊரில் இன்னைக்கு இதில் வந்து 10 சமுதாயம் இருக்கு. அவங்க எல்லாருமே அங்கே தான் வந்துட்டு புதைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. 80 என்ன கேட்டு அங்கேருந்து 80 வயசுக்கு மேலே அதான் பண்ணிட்டு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் இவங்க வந்து ரெக்கார்டு இருக்குன்றாங்க. சம்மந்தமெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. உங்க இடம் சொந்தம்னாங்க புதைக்கூடாங்க. அங்கே வந்து தேங்கினாக்க அங்கே வரமாட்டேங்கிறாங்க. நிகழ்விடத்திற்கு சென்ற எரியோடு காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு பூட்டு போட்ட சிவசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அவரை சமரசம் செய்து பூட்டை திறக்கவும் நடவடிக்கை எடுத்தனர். சிவசாமி தம்மிடம் இருந்த ஆவணங்களை காவல்துறையினர் காட்டியதை அடுத்து அதனை முறையாக அதிகாரிகளிடம் கொடுக்குமாறு கூறி சிவசாமியை இவர்கள் அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.